மாமா மயிலே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு இருக்கேன் மயிலே. ரெடியா? டேய் சுசி, என்னோட வைஃப் இன்னைக்கு என்னோட சுசிக்கு பர்த்டே. என் ஃப்ரெண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃப்ரெண்டா இருந்தான். அவனுக்கு பர்த்டே இப்போ வரைக்கும் விஷ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஹாய் சொல்லு மயிலே. ஹாய். ஹேப்பி பர்த்டேடா. ஹேப்பி பர்த்டே. இன்னைக்கு வந்து உன்னோட டே செலிப்ரேட் பண்ற. என் பொண்டாட்டி வந்து ரொம்ப ராசியான பொண்டாட்டி, புரியுதா? விஷ் பண்ணானா அப்படி இருக்கும். என்ஜாய் 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 என்ஜாய். சூப்பர் மயிலே. இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு மயிலே. கல்பனா எப்படி இருக்க? என்னோட 5th கிளாஸ்மேட் கல்பனா யூஎஸ்ல இருக்கா. கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு எப்போ இருந்தாலும் கரெக்டாக விஷ் பண்ணி விட்டுருவேன். நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கல்பனா என் ஒய்ஃப் விஷ் பண்ணு மயிலே. எப்படி மாமா எல்லார் பர்த்டேயும் ஞாபகம் வச்சிருக்க? ஆமா மயிலே, நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் மைண்டுக்குள்ளாரியே இருக்கும் மயிலே. கரெக்டா யாருக்கு பர்த்டே டப்புன்னு விஷ் பண்ணிடுவேன். இவ்வளவு ஏன், எகித்த வீட்டு சில்க் இருக்காளே, ஏத்து வீட்டில் செல்வி, அவங்க பேர் நான் அப்படிதாம்மா கூப்பிடுவேன். அவளுக்கு அடுத்த மாதம் பர்த்டே. இந்த மாதமே அவளுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆதித்ய டிவியில் சொல்லி விசப் பண்ணி விடலான் இருக்கேன் நான். ஓ, அடுத்த மாதம் பர்த்டேக்கு இப்பவே சர்ப்ரைஸ் பிளானா? அட நம்ம பையன் ஒரு பையன் இருக்கா விஜய் விக்கின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டு சொல்லிவிட்டுனா பட்டு 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 விசப் பண்ணி விட்டுருவான். மாமா இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு என்னோட பர்த்டே மாமா. இன்னைக்கு பர்த்டே மயில. ஹாப்பி பர்த்டே டு யூ மயில். இன்னைக்கு மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இரு. அப்பப்ப மாமனை அடிக்காம பாத்துக்கோ மயில. தெரியாம கையை பிடிச்சிட்டு இருக்க மயில. தெரிஞ்சுதான் பிடிச்சிருக்கேன்.